வினை மித்ரா நாளைக்கு என்ன போதும் பார்க்கலாம் அவங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம புது சேனல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மித்ரா வந்து கதவை தட்டிகிட்டே இருக்காங்க வினை வந்து திறக்கிற மாதிரி தெரியல அவங்க ரொம்ப அப்செட் ஆகிறாங்க நீங்கள் கதவை திறக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சு வினை நீங்களாவது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வந்து சோபாவில் தூங்குறாங்க வாசிக்க அம்மா வந்து தூக்கத்துலேருந்து ஏந்திரிக்கிறாங்க சே பக்கத்தில் இருக்க தண்ணி பாடல் கூட இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்கலாம்னு ரூம் விட்டு வெளில வராங்க மித்ரா வந்து சோபாவில் தூங்குறது வந்து பார்த்துட்றாங்க மித்ரா ஆச்சு ஏமா இந்த ரூமில் உட்காந்து இருக்க நீ ஓ ரூமில் தூங்க வேண்டியதானே இல்லைங்க எனக்கு இங்கேயே தூங்கணும்னு தோணுச்சு அதனால தான் இங்கேயே தூங்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் வேணால் போங்க நான் என் ரூமுக்கு போகிறேன் அதெல்லாம் இல்லைம்மா வயிற்றில் வந்து குழந்தை வச்சுட்டு இது மாதிரிலாம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொண்டு போய் விட்றாங்க ரூமில் ரூம் கதை தட்டுறாங்க திறக்க பார்க்குறாங்க லாக் ஆகிருக்கு இதனால தான் வந்து நீ ஹாலில் தூங்கினியா அது சரி இன்றைக்கி வினய ஒன்றும் இல்லைன்னு நான் கேட்கிறேன் அப்படி என்னம்மா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை சின்ன பிள்ளை அவன் ரூம் கதைலாம் தாப்பா போட்டுருக்கான் நீ சோபாவில் வந்து தூங்குறேன் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உன்னை கேட்டிருப்பேன்ல உங்களை எதுக்கு தூக்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் தான் என்னம்மா அது அவனோட குழந்தைய நீ வயத்தில் சுமந்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் அப்படி பண்ணுறானே எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலன்னு சொல்லி கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க இவ்வளே வந்து ஏஞ்சிடுறாங்க அம்மா வேற வந்துட்டாங்களா இப்போ அம்மா நம்மள தான் திட்டுவாங்க மித்தாவை பற்றி உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது நம்மளே பல்ல கிடச்சிக்கிட்டு இருந்தா இப்போ மித்ரா வேலை இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாலான்னு சொல்லிட்டு கதை வந்து திறக்கிறாங்க வரமா அதான் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கதை வந்து திறந்து பார்க்குறாங்க வினய் வந்து கண்ணாப்டா திட்டுறாங்க நீ பண்றது எல்லாம் சரியில்லை வினை உன் குழந்தை வந்து வயிற்றில இருக்கும்போது நீ தான் வந்து கவனிச்சுப்பியா எனக்கு தூக்கம் வந்துச்சு நான் தூங்கிட்டேன் கதவை தாபா போட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் மித்ரா வந்து தட்டிருப்போம் எனக்கு காதில் உழுவல அப்பனா நான் மட்டும் தட்டினது மட்டும் எப்படி விழுந்துச்சு நீ தான் பண்ணுறேன் எனக்கு நல்லாவே தெரியுது நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை சரியா நீ எந்த நேரத்தில் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பேன் எல்லாமே எனக்கு தெரியும்பா அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க இப்போ என்னம்மா உள்ளே வந்து தூங்கணும் அவ்வளோதான் நான் சொல்லிட்டிங்களேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் உள்ளே போயிட்டாங்க இவன் ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணுறா அவர் ஏதோ ஒரு மனசில் வச்சுட்டு கோவத்தில் தான் இருக்காப்புல நாலடையுள்ள வினையோட கோவம் வந்து எல்லாம் சரியாயிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க வைக்கிறாங்க நம்ம மித்திராவை வாசிங்கம்மா கீழே வந்து ரொம்ப சோகமாக வந்து அவங்க சோபாவில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை வினய் ரொம்ப அன்பா பாசமாக தான் நடந்துக்கிட்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரூம்குள்ளே போனாங்க காலையில் வந்து விழிஞ்சிருது சோபாவில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்காங்க என்ன ஆச்சு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பரவாயில்ல மித்ரா தானே தூங்கிட்டு நல்லா வரட்டும் வினையை ரொம்பவே பாடுபடுத்துறாங்கிற மாதிரி எமோஷனல் ஆகுறாங்க மித்ரா வந்து கீழே வந்துடறாங்க அம்மா நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திட்டேன் தூங்குனதே லேட்டாக தானே தூங்க போனேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன்னை யாரும் ஏன் கோழிக்கு ஓகேற நேரத்தில் எந்திரிக்கல கோலம் பொருள்லாம் கேட்க மாட்டாங்க சரியா அது சரிம்மா நீங்கள் எவ்வளோ ஃபன் பண்ண ஆரம்பிச்சீங்களே வினய் மேலே என்ன கோவம் உனக்கு எனக்கு எதுவும் கோவம் இல்லைம்மா நான் பேச போனால் கூட எதுக்கு என்கிட்ட சண்டைக்குன்னு வரேன் அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்கன்னே தெரில அவர் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க காலையில் வெளில போனால் எங்கே போகிறாங்கன்னே தெரில நைட்டு லேட் நைட்டில் தான் வராங்க இதே மாதிரி தான் அவங்க மாமாவும் இருந்தாங்க நான் வயிற்றில் வினியே வந்து சுமந்துக்கிட்டு இருந்தப்போ கூட அவங்க வந்து நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் என் கூடயே இருங்கன்னு ஆனால் அவங்க வரவே மாட்டாங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க பிஸ்னஸ்ஸே வேணாங்க நம்மக்கிட்டே இருக்கிற சொத்து கூட போதும்னு நான் சொல்லி பார்த்துட்டேன் இருந்தாலும் கேட்க மாட்டாங்க இருமா நான் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் உனக்கு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு உண்டியில் எடுத்துகிட்டு வராங்க உங்கள் மாமா கிட்டே வந்து அந்த மாதிரி நேரத்தில் வந்து சொல்ல முடியாதனா உண்டியலில் வந்து காசு போட்டுக்கிட்டே இருந்தேன் அதுதான் என்னை வந்து ஆறுதல் படுத்திச்சு இந்த உண்டியில் நீ பத்திரமா வச்சுக்கிறியா ரொம்பவே தேங்க்ஸ்மா இந்த உண்டியில் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ காசு போட்டுகிட்டே மாமா உன் சோகத்தெல்லாம் நினச்சி உண்டியலில் காசு சேர்ந்ததுக்கப்புறம் கோயிலில் வந்து போட்டுடலாங்கிற மாதிரி பாசிட்டிவாக சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க அவங்க மறைச்சி கொண்டு போயிட்டுருக்காங்க மாடிப்படியில் நம்ம மித்ரா தீபிகா வந்து பார்க்குறாங்க என்ன அது வச்சுருக்க காட்டு அப்படிங்கிறாங்க வாசிக்கம்மா வந்து சிரிக்கிறாங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி பண்ணுறாங்களே ஒன்றுமே புரியல ஓங்கிட்டாலும் நான் இதுக்கு காட்டணும் வாசிங்கம்மா எனக்கா கொடுத்துருக்காங்க அப்படி என்ன பொருளை கொடுத்துருக்கீங்க ஆன்டி எதுவும் காசியான பொருள் எதுவும் கொடுத்துருக்கீங்களா நான் பார்த்துட்டு தரேங்கிறேன் ஆனா அதுக்குள்ள இப்போ இப்படி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா சரிம்மா சாதாரண உண்டியல் தானே குடுமா நான் இது வரைக்கும் உண்டியிலேயே பார்க்காத மாதிரி அப்படியே மாடிப்பிடியில வாங்கிட்டு அப்படியே கீழே இறங்கி ஓடி வந்துடுறாங்க ஆன்டி ஆன்டி இந்த உண்டியல் சூப்பரா இருக்கு இதை நான் வச்சுக்கிட்டுமா இல்லைம்மா அது அவள் வந்து வாங்கிட்டு இருக்காமா நான் எப்படிமா அவளோட பொருளை வந்து உனக்கு தர முடியும் என் பொருளாக இருந்தால் நான் உனக்கு தரலாம் இப்போ அது அவளோட பொருள் நீ அவள்கிட்டே கொடுத்துரு சாயங்காலம் வாங்கி தரேன் உனக்கு இன்னொன்று அப்படியே ஆண்டி சாயங்காலம் இன்னொன்று வாங்கி தருவீங்களா சோ கியூட் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு மித்திர கிட்ட வந்து கொடுக்க வராங்க அப்பன்னு பார்த்து வாசிங்கம்மா அம்மா போனதுனால கையில் கொடுக்க வந்தது ஒரு அடி முன்னாடி வச்சு அப்படியே பொத்துன்னு போட்டுறாங்க என்னடி ஒரு உண்டியல கூட சரியாக வாங்க தெரியாதா அப்படின்னு கேட்டோன்னு வந்து வாசிங்கம்மா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னது இப்போ தான் கொடுத்தோம் அதுக்குள்ளே வந்து உடஞ்சி போச்சேங்கிற மாதிரி எமோஷனாக வந்து பார்க்குறாங்க கண்ணாக்குன்னா மித்ராக்கு வந்து கோவம் வந்துருச்சு இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியில போ கையில கொடுக்க சொன்னால் ஒரு அடி முன்னாடி வச்சு கீழே போட்டுட்டு உடைச்சிட்டு நீ திம்ரா வந்து பண்ணுறியா இந்த வீட்டில் இருக்கறனால எனக்கும் இன்னைக்கு ஆயிரம் பிரச்சனை வருது அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நான் எதுவும் உடைக்கவே இல்லை ஆண்டி இவ தான் வந்து வாங்க தெரியாம வாங்கிட்டு நான் உடச்சேன்னு சொல்லி பழி தூக்கி போடுறா இதெல்லாம் சரியே இல்லைங்கிற மாதிரி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன வீட்டை விட்டு வெளியில போங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நியாயமா உங்களை எல்லாமே தானே வந்திருக்கேன் ஆமாமா இது மாதிரிலாம் பேசாதம்மா தப்புமா இவன் சும்மா நடிக்கிறா இவன் வந்ததுலேருந்து தான் வினையோட மனசை வந்து தோட்டம்லாம் மாற்றிருக்காங்கிற மாதிரி எடுத்து சொல்றாங்க வாசிங்கம்மா வந்து எதுவும் கேக்கல நான் பார்க்கலையம்மா பார்த்துருந்தாலும் எதுவும் கேட்கலாம் பார்க்காத விஷயத்தை வந்து எப்படி கேட்பேன் கேட்க முடியாதுங்கிற மாதிரி வாசிங்கம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வினய் வந்துடுறாங்க பாரு வினய் என்னை வீட்டை விட்டு வெளில போக சொல்றா கண்டவங்களாம் இந்த வீட்டில் இருக்கிறப்ப உனக்கு என்னம்மா நீ என்னோட ஃப்ரெண்டு யாரை வினையை சொன்னீங்க நான் ஒன்றெல்லாம் சொல்லம்மா தான் சொன்னேன் இப்ப பேச்சு வந்து நம்ம ரெண்டு தான் நீங்க இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னு எதிரே பார்க்கல இதை நான் சொல்ல வேணாம்மா காலம் பதில் சொல்லுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுறாங்க என்ன வினய் இது மாதிரிலாம் பேசணும்னு வாசிங்க அம்மா வந்து கேட்குறாங்க இவங்களுக்கு இதே பிரச்சனையா போச்சு பாத்தீங்களா என்ன மாதிரி வார்த்தை விடுறாங்க நீ பண்றதெல்லாம் தப்புங்கிற மாதிரி வாசிக்கி அம்மா வந்து பேசுறாங்க ஆமா உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது தீபிகா அந்த வீட்டை விட்டு எல்லாம் போக முடியாது உனக்கு இங்கே தீபிகா இருக்குது பிடிக்கலன்னு வச்சுக்கேன் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போ உனக்கு என்ன உரிமை இருக்கு இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா நான் பேசக்கூடாதா உன்னெல்லாம் யாருனே இங்கே மதிக்கவே இல்லை உனக்கு ஏன் உரிமை கொடுத்தான் எம்பவா போலாம்னு சொல்லிட்டு வினை வந்து தீபிகாவை விட்டுன்னு மாடிக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க காலம் வந்து சீக்கிரமாக வந்து வினை மனசை வந்து மாத்தணி எதுவும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வாசிங்கம்மா சொல்லிட்டு அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க சோபால உட்காந்து ஃபீல் பண்ணி அழுவுறாங்க நம்ம மித்ரா